கூகுள் மை பிஸ்னஸ் வந்துட்டேன், இதில் டென்டிஸ்ட் நியர் கோயம்புத்தூர்னு சர்ச் பண்ணுறேன், இதில் யாருக்கிட்ட வெப்சைட் இல்லைன்னு பார்த்துட்டு அவங்களுடைய பிராண்ட் நேம், அவங்களுடைய அட்ரஸ் அண்ட் அவங்களுடைய ஃபோன் நம்பர் மட்டும் காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய இந்த ப்ராம்ப்டில் ஃபில் பண்ணுறேன். நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், தென் இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிவிட்டு இந்த ஏஐ டூலுக்கு வந்துடும். நம்ம இதில் ஸ்டார்ட் கிரியேட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்மளுடைய ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிட்டு கிரியேட்டிவ் வெப்சைட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பூம், ஜஸ்ட் 2 மினிட்ஸில் நமக்கு தேவையான ஒரு வெப்சைட் வித் அவங்களுடைய நேம், அப்புறம் அவங்களுடைய அட்ரஸ், அவங்களுடைய ஃபோன் நம்பரோட நமக்கு ஃபுல்லாக கிரியேட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஹோம், சர்வீசஸ் என்ன தராங்க, அபோட்டஸ், கான்டக்டர்ஸுங்கிறது, லொக்கேஷன் வரைக்கும் டோட்டலாக நமக்கு இந்த ஏஐ டூல் கிரியேட் பண்ணி கொடுக்கும், அதுவும் லெஸ் தென் 2 மினிட்ஸில். சேம் வே கூகுள் மை பிஸ்னஸில் உள்ள வந்துட்டேன், பியூட்டி பார்லர் நியர் கோயம்புத்தூர் சர்ச் பண்ணுறேன், இதில் யார்கிட்ட வெப்சைட்லன்னு பார்த்துட்டு அவங்களோட பிராண்ட் நேம், அவங்களுடைய அட்ரஸ், அவங்களுடைய ஃபோன் நம்பர் காப்பி பண்ணிவிட்டேன். இந்த ப்ராம்ப்டில் ஜஸ்ட் ஃபில் பண்ணுறேன், 1, 2, 3 ஃபில் பண்ணிவிட்டு இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு சேம் இங்கே வரேன், இந்த இடத்துல அவங்களுடைய பிராண்ட் நேம் போட்டு அந்த ப்ராம்ப்டை அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு கிரியேட்டிவ் வெப்சைட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் 2 மினிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டு அவங்களுடைய நேம்லேயே வந்துடும். ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், இதில் அவங்க என்னென்ன சர்வீஸ் தராங்க, அவங்களோட லொக்கேஷன் என்ன, அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, A to Z எல்லாமே வந்துடும். ப்ளஸ் இதில் பார்த்திங்கன்னா தனித்தனி அபோட்டர்ஸ், கான்டக்டர்ஸ் எல்லாமே பேஜஸும் ஆட் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஏஐ டூல் மூலமா 2 மினிட்ஸில் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறதா டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோ காமிக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2024 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண நினச்சிங்கன்னா தாராளமாக ஏஐ மூலமாக ஈஸியாக எல்லாராலையும் பண்ண முடியும். பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு பேசிக் நீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் நம்ம டிஃப்ரெண்டான கிளைண்ட் அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்டான வெப்சைட் டெம்ப்ளேட்லாம் நம்ம ரெடி பண்ணி தான் கொண்டு போய் காமிச்சா தான் இம்ப்ரெஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்லாம் கிரியேட் பண்ணணும்னா ஓனாக உட்காந்து கோடிங்கோ இல்லை ட்ராகன் ட்ராப்பில் பண்ணால் கூட ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம் தான். பட் இது எல்லாமே ஏஐ டூல் மூலமாக லெஸ் தென் 2 மினிட்ஸில் ஒரு வெப்சைட்டை வந்து நீங்கள் கிளைண்ட்டோட முன்னாடியே நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த ப்ராஜெக்ட்டை இமீடியட்டாக உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். அண்ட் இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர். ஆக்சுவலி இந்த ஹோஸ்டிங்கில் தான் இந்த ஏஐ வெப்சைட் பில்டர் வந்து அதுலேயே இன்பில்ட்டாக இருக்குது. இது மூலியமாக எக்கச்சக்கமான வெப்சைட் தாராளமாக கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ஹோஸ்டிங் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா என்னோட வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு 78% பக்கமாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோஸ்டிங்கர் இங்கிலீஷ்னு சொல்லி இந்த ஆப்ஷன் வரும், இதில் ஹோஸ்டிங்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வெப் ஹோஸ்டிங்கை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் நிறைய பிளான் காமிப்பாங்க. இதில் ப்ரீமியம் பிளான் இப்போ 78% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் நம்மளோட லிங்க் மூலமாக போனீங்கன்னா. ஸோ இதில் இதை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் 100 வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 GB உங்களுக்கு ஸ்டோரேஜ் கிடைக்கும், ப்ளஸ் ஒரு டொமைன் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும், அதுவும் ஃபார் 1 இயருக்கு. கிளியர் ஆகிக்குங்க. ஸோ இப்போ இந்த பிளானை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பீரியட் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. இதில் மினிமம் நீங்கள் வந்து 12 மந்த்ஸ் இல்லை 24 மந்த்ஸ் வச்சுட்டிங்கன்னா பெஸ்ட்டு. 12 மந்த்ஸில் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடைக்காது. ஸோ 2 இயர்ஸ் பிளானை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இங்கே பாருங்கள் 10,000 பக்கமாக உங்களுக்கு சேவிங்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 5,069 வந்திருக்கா. இதில் இன்னும் உங்களுக்கு ஆஃபர் வேணும்னா ஹேவ் ஏ கூப்பன் கோடுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இடாக் ஃப்ரீங்கிறத அடிங்க. இடாக் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 500 ரூபீஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இங்கே பாருங்கள் 4,500 டிஸ்கவுண்ட் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய இமெயில் மூலிமா லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமேட்டு ஜஸ்ட் உங்களுடைய ஃபோன்பே, ஜிபே எது வேணாலும் வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஜஸ்ட் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு உங்களுடைய பாஸ்வேர்டெல்லாம் வந்திருக்கும், அதை கொடுத்து லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே பாருங்கள் வெப்சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல விசிபிள் ஆகும். பட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவுமே இங்கே இருக்காது. இப்போ நான் என்ன பண்ண போனால் இந்த இடத்துல ஆட் வெப்சைட்டுங்கிறத கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஆப்ஷன் ஹோஸ்டிங்கர் வெப்சைட் பில்டரை கிளிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஏஐ டூல் மூலமாக தான் நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம ஸ்டார்ட் கிரியேட்டிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணவுடனே இந்த இடத்துல வெப்சைட் டைப், பிராண்ட் நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கேட்பாங்க. வெப்சைட் டைப் நீங்கள் ஜென்ரலாக இதுக்கு அதர்னு கொடுத்துருங்க. பிராண்ட் நேம் நீங்கள் எந்த கிளைண்ட்டு கிரியேட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட பிராண்ட் நேம் போட்டு வச்சுங்க இது ரெஃபரன்ஸுக்கு. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இப்போது சேம் மெத்தடில் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஜிம் நியர் கோயம்புத்தூர்னு சர்ச் பண்ணுறேன் கூகுள் மை பிஸ்னஸில். இதில் இவர்கிட்ட வெப்சைட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட வெப்சைட் கிடையாது. ஸோ இவருடைய நேமை நான் காப்பி பண்ணிக்கிறேன். நேம் காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய இந்த ப்ராம்ப்ட்டுக்கு உள்ளே வரேன். இங்கே பாருங்கள் அவரோட பிராண்ட் நேம் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது இந்த இடத்துல நம்ம கொடுக்க போகிற டிஸ்கிரிப்ஷன் பொறுத்து தான் உங்களுக்கு வெப்சைட்டே இது கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ப்ராம்ப்ட், இந்த டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கணும். ஸோ இதுக்காக நான் ஒர்க் அவுட் பண்ணி நிறைய வெப்சைட் பண்ணதுக்கப்புறமேட்டு நான் ஒரு ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ப்ராம்ப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தான். ஸோ இதில் ஜஸ்ட் உங்களுடைய கிளைண்ட்டோட நேம், பிராண்ட் நேம் போடுங்க.
அவங்களுடைய இண்டஸ்ட்ரி, ஃபிட்னஸ்னா ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி இல்லை பர்சனல் கேரா இல்லை டென்டல் இண்டஸ்ட்ரியாங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபோன் நம்பர் அட்ரஸ் அவ்வளோதான், இதை மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். அதெல்லாமே நான் வந்து க்ளோசர் ப்ராக்கெட் மாதிரி நான் போட்டு வச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், பேஸ் ஃபிட் கிளப் கோயம்புத்தூர் இருக்கான். ஸோ இவருடைய நேமை இங்கேருந்து நான் காப்பி பண்ணி இதில் என்ட்ரி பண்ணிட்டேன். சேம் அவர் என்ன இண்டஸ்ட்ரி, ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டேன். அவருடைய ஃபோன் நம்பர் இங்கேயே இருக்குது, இங்கே பாருங்கள், இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டேன். அண்ட் அவருடைய அட்ரஸ் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோர் பேக் சைன் போட்டிருக்காரு, இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் பேக் சைன் போட்டிருக்காரா. ஸோ இதில் எல்லாத்தையும் காப்பி பண்ணி இது போட்டேன், அவ்வளோதான். ஸோ நமக்கு தேவையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு கிளியரான ப்ராம்ப்ட் இருக்குது. ஸோ இந்த ப்ராம்ப்டை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் க்ரியேட்டிவ் வெப்சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்மளுடைய ப்ராம்ப்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெப்சைட்டு அந்த ஏஐ டூல் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்மளோட வெப்சைட் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் ஃபிட்னஸ் ஜேர்னி டுடே அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகும் ஒரு ஃபிட்னஸ்க்கு தேவையான வெப்சைட் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், லீடிங் ஃபிட்னஸ் கிளப் இன் கோயம்புத்தூர் அப்படின்ட்டோம். ப்ளஸ் இதில் எவ்வளோ பேர் உள்ள ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி இமேஜஸ், டிஃப்ரெண்ட்டான இமேஜஸ், ப்ரொஃபஷனல் ஃபிட்னஸ் வெப்சைட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். அவங்களோட லொக்கேஷனு, அப்புறம் அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது காமிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய என்ன சொல்கிறது, ஃபீட்பேக் கொடுத்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய ஃபோன் நம்பர், இவங்களை காண்டாக்ட் பண்ணால் ஜஸ்ட் இங்கே இமெயில் அனுப்பினா போதும், ஆட்டோமேட்டிக்காக எங்களை காண்டாக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதும். தனியாக சர்வீசஸ் பேஜஸும் க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் எவ்வளோ வேணாலும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். கேலரிலாம் போட்டு வச்சுருக்காங்க இன்ட்ரெஸ்டிங். அண்ட் அபவுட் அஸ் அப்படிங்கிற இந்த பேஜஸில் ஈஸியாக இவங்களோட பேராகிராஃப் வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்க முடியும். சூப்பராக இருக்குது. ஸோ அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா காண்டக்டர்ஸ். ஸோ இதில் மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக அவங்களுக்கு வந்து இமெயில் போகிற மாதிரி இருக்குது. அண்ட் லொக்கேஷன்ஸும் நம்ம இதுலேயும் ஷேர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை நம்ம உட்காந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலுமே ஒரு 3 hours 4 hours கண்டிப்பாக டைம் இருக்கும். பட் இந்த ஏஐ டூல் நமக்கு டோட்டலாகவே ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. இதை வந்து நம்ம கிளைண்ட் முன்னாடி போய் நம்ம உட்காந்துட்டு, இங்கே பாருங்கள் உங்களுடைய கூகுள் மை பிஸ்னஸில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்கன்னு சொல்லி நம்ம காமிக்கிறோம். பட் இன்னும் நம்ம இதை இம்ப்ரெஸ் பண்ணுறது கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்து செய்ய வேண்டியது என்னென்னா, மேலே பாருங்கள் எடிட் சைட். இதெல்லாம் நீங்கள் உங்கள் கிளைண்ட்டு கூட உட்காந்தே ஒர்க் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நம்மக்கிட்ட அவ்வளோ ஹைஃபையான ஒரு ஏஐ டூல் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் சொல்லுங்கள், ஓகேவா? அவங்களுக்கு எதுவும் இதை பற்றிலாம் தெரிய போகிறது கிடையாது. ஓகே, ஸோ கோ லைவ்ங்கிறத நம்ம லாஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். இப்போ எடிட் வெப்சைட் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லோகோன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணி உங்களுடைய லோகோ, அதாவது உங்களுடைய கிளைண்டோட லோகோவை இங்கே கிளிக் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் இமேஜஸ்ன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய லோகோ என்னவோ அதை நீங்கள் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது இங்கே ஆட் ஆகிடும், ஓகேவா? வெரி சிம்பிள். இங்கே செலக்ட்ங்கிற இடத்துல இங்கே பாருங்கள் அப்லோட் ஃபைல்ஸ்ன்னு போயிட்டு உங்களோட சிஸ்டத்தில் வந்து ஒரு இமேஜஸை அப்லோட் பண்ணிவிடுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்னுடைய ஒரு லோகோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், கொடுத்துட்டு நான் அப்லோட்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள் என்னோடய லோகோ வந்து ஆட் ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ லோகோட வித் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண மேலே வந்துருச்சா, சிம்பிளாக. ஸோ லோகோவோட ஆட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த ஹோம் அட்ரஸ் அபோர்ட் இதில் எது வேணாலும் நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் எடிட் ஹெட்னு ஒன்று இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெட்டோட சைஸஸ், அப்புறமேட்டு இதில் வேறு ஏதாவது டெம்ப்ளேட் மாற்றுன்னு நினச்சிங்கன்னா லோகோ ஃபஸ்ட்டு அப்புறம் இந்த லாஸ்ட்டில் தான் போயிருக்கு இந்த ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள் இப்போ ஹோம் லோகோக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துச்சா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்டர் வரணும்னா இந்த மாதிரி சென்டர், இது எல்லாமே நீ கிளிக் பண்ணி ஈஸியாக மாற்றிக்கலாம். அடுத்தது எலிமெண்ட்ஸ் என்ன, லோகோ ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஏ டு ஜெட் நம்ம இதிலே மாற்றிக்கலாம். பேக்ரவுண்ட் ஏதாவது மாற்றணும்னு நினச்சிங்கனாலும் ஹெட்டரோட பேக்ரவுண்டு தாராளமாக மாற்றிக்கலாம். பட் நான் இப்போதைக்கு ஒயிட்டாக வர்றேன், உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கலர்லேயே மாற்றிக்கலாம். ஸோ நான் வந்து டிஃபால்ட்டாக ஒயிட், இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும், ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஓகே, ஸோ ஹெட்ரஸ் செக்ஷன் முடிச்சிச்சு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் ஃபிட்னஸ் ஜேர்னி டுடே அப்படின்னு இருக்குது. இதை வந்துட்டு டுடே வித் நம்ம வேணும்னு நினச்சோம்னா இங்கே பாருங்கள் எடிட் டெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வித் உங்களுடைய கிளைண்ட் நேம் என்னது அதை போட்டுருங்க. கிளைண்டோட ப்ராண்ட் நேம் என்னவோ அதை போட்டுருங்க, ப்ராண்ட் நேம்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி இந்த ஃபிட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் கண்டென்ட் இருக்கும், நீங்கள் பெருசாக ஒன்று மாடிஃபை பண்ணவே தேவையில்லை. ஸோ முடிச்சதுக்கப்புறம் இந்த ஜாயின் நவுங்கிறது இல்லையா, இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பட்டனுங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜாயின் நோக்கு பதில் காலஸ் அப்படின்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் கால் அஸ் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இந்த இடத்துல இவங்க வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்களே, இதுக்கு பதில் ஃபோன் நம்பர் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃபோன் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக இங்கே பாருங்கள் 99744325 ஏதோ ஒன்று சம்திங் இந்த மாதிரி ஃபோன் நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இது முடிஞ்சிச்சு. யாரோ கால் பண்ணிச்சாங்களா, கிளிக் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபோன் நம்பர் தான் டைரெக்டாக விசிபிள் ஆகும், ஈஸியாக கால் பண்ணுவாங்க, ஓகேவா? இது ஒன்று. அடுத்தது இவங்களே வந்து என்னென்ன சர்வீசஸ்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க, இது வேணும்னு வச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, வேணாம்னா இங்கே பாருங்கள் எடிட்டிங் டெலிட்டுங்கிற இந்த ஆப்ஷன் வச்சு கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம் ஹைட் பண்ணி வச்சுக்கனாலும் ஹைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துச்சா. இப்போது லீடிங் ஃபிட்னஸ் கோயம்புத்தூர் அப்படின்னு காமிச்சிருக்காங்களா, லீடிங் ஃபிட்னஸ் கிளப் இன் கோயம்புத்தூர். ஸோ இதில் ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கவே இருக்குது நம்மளுடைய சாட்ஜிபிடியில் போயிட்டு
இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, ஜஸ்ட் டூ சென்டென்ஸ் வர மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அண்ட் இந்த இமேஜஸ் உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணணும், என்னுடைய கிளைண்ட் இவர் தான் அப்படின்னா இவருடைய இமேஜஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு இந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிடுவேன். நல்லா கேட்டுக்கங்க, இதில் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ இதே இமேஜஸ் எதுக்காக நம்ம இவருடைய இமேஜஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து இமேஜஸை காப்பி பண்ணி டைரெக்டாக இந்த இடத்துல வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன். இவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த இடத்துல ஃபில் பண்ணுவேன். எதுக்காக நீங்கள் வந்து ஏன் இமேஜஸ் எடுத்தீங்க, எதுக்காக இந்த வெப்சைட்டில் போட்டீங்க அப்படிலாம் அவர் உங்களை கேட்கவே மாட்டார். அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அவருடைய கான்டென்ட், அவருடைய ஃபோன் நம்பர், அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம ஃபில் பண்ணி கொண்டு போய் கொடுத்தோம்னா, சார் இந்த மாதிரி தான் உங்கள் வெப்சைட் விசிபிள் ஆகும், நீங்கள் கூகுள் மை பிஸ்னஸில் வச்சுருக்கீங்க, நல்ல ஒரு ரீச்சஸ் இருக்குது, ஆனால் வெப்சைட் இல்லை. சி, நீங்கள் கொடுத்த கண்டென்ட்டு கூகுள் மை பிஸ்னஸில் இருக்கிறத வச்சே நான் இவ்வளோ பெரிய வெப்சைட் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் ஏதாவது நீட்ஸ் தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள், தாழ்மா நான் ரெடி பண்ணி தரேன்ட்டு ஈஸியாக நீங்கள் அவரை இம்ப்ரெஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெப்சைட் தான். அண்ட் நீங்கள் நினைக்கலாம், இப்போ நான் ஃபிட்னஸ்க்குன்னு போட்டோன்னே இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருந்துச்சு உங்களுக்கு இதே மாதிரி தான் வருமானா, அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. சேம் இதே பர்சனுக்கு இன்னொரு டைம் நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான வெப்சைட் உங்களுக்கு ரெடி ஆகும். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ ஒருத்தருக்கே நீங்கள் மூணு நாலு வெப்சைட் வந்து டெம்பரரியாக நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அவர்கிட்ட போய் காமிச்சதுக்கப்புறம் ஈஸியாக உங்களுக்கு தான் ஒரு டொமைன் ஃப்ரீயாக இருக்குல்ல, ஸோ அந்த டொமைன் என்னங்கிறது அவர்கிட்ட கேட்டு நீங்கள் அந்த டொமைன் பர்ச்சேஸ் பண்ணி ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணலாம். ஓகே, நான் எடிட்டிங் ஆப்ஷன் முடிச்சுட்டு அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இமேஜஸ் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இங்கே போய்ட்டு எடிட் இமேஜஸில் போய்ட்டு முன்ன சொன்ன மாதிரி இதை கிளிக் பண்ணி அவருடைய இமேஜஸை இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்லோட் ஃபைல்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அவருடைய இமேஜஸ் இந்த இடத்துல ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ இதே மாதிரி எல்லா இமேஜஸ் ஆட் பண்ணுங்கள். அண்ட் அவர் என்னென்ன கொடுக்குறாருங்கிற டீட்டெயில்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த ஃபிட்னஸோட ஃபீல்டு இருக்கிறவர் அவர். ஸோ அவர்கிட்ட போயிட்டு, சார் இந்த மாதிரி மூணு இமேஜஸ் செட் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்னென்ன சர்வீஸ் தரீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா, நான் கூகுள் மை பிஸ்னஸ் இருக்கிறத வச்சு தான் போட்டிருக்கேன், எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏதாவது கொடுக்குன்னு சொன்னீங்கன்னா நான் இதில் ஆட் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா அவர் தான் கண்டென்ட் கொடுப்பாரு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது ஒரு கிளைண்ட்டுக்கு அவங்க தான் நம்ம கண்டென்ட் கொடுப்பாங்க. பட் அவங்களுக்கு என்னென்னே தெரியல அப்படின்னா இருக்கவே இருக்குது சார்ஜ் பெட்டி வச்சு நீங்கள் அவங்களோட பிராண்ட் நேமு, அவங்களோட அட்ரஸு, டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், ChatGPT A to Z இந்த வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் கொடுக்கும். ChatGPT ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஸோ இது போட்டதுக்கு அப்புறமேட்டு அப்படியே கீழே வாங்க, இந்த லொக்கேஷன்ஸ் ஈஸியாக வந்து உங்களுடைய லொக்கேஷன், ஐ மீன் உங்களுடைய கிளைண்டோட லொக்கேஷன் எங்கேங்கிறத கிராப் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல போட்டலாம். அப்புறம் அவங்களோட லொக்கேஷன்ஸை இங்கே ஆட் பண்ணலாம். ஹவர்ஸ் வந்து 24/7 போட்டிருக்கேன். அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்னென்னு கேட்டுட்டு நீங்கள் இந்த இடத்துல மாடிஃபை பண்ணுறதா இருந்தால் எல்லாமே எடிட் டெக்ஸ்ட் தான், ஈஸியாக நீங்கள் மாடிஃபை பண்ணலாம். ஓகே, ஆட் செக்ஷனுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக ஏதாவது செக்ஷன் ஆட் பண்ண நினச்சிங்கனாலும் தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் செக்ஷன் ஆட் பண்ணிட்டே போகலாம். கிளிக் பண்ணுறேன், ஆட் ஆயிடுச்சு. புது புது செக்ஷனு இதில் வந்து ட்ராக் பண்ணி இமேஜஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வேறு இமேஜஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் நீங்கள் எந்த ஒரு இதுவுமே புதுசாக ஆட் பண்ணாதீங்க. இருக்கிறத நீங்கள் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு நீங்கள் ப்ராப்பராக எடிட் மட்டும் பண்ணி கொடுங்க. சும்மா நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் பூம் பண்ணுற மாதிரி பண்ணுறேன், இது இந்த பக்கம் ஸ்லைடு போகிறது, ஜூம் ஆகி வர்றது, கலரிங் மாறி மாறி வருது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது ப்ரொஃபஷனல் வெப்சைட்டே கிடையாது, ஒரு பிகினர் பண்ணக்கூடிய இது மாதிரி தான் இருக்கும். பட் அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. நான் வந்து இதில் போய் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கற்றுக்குங்க ஃபிட்னஸ், சாரி இந்த வெப்சைட் எடிட் பண்ணுறது எப்படின்னு. பட் பேசிக்காக ஒரு வெப்சைட் எப்படி வேணுமோ அதுதான் இது ஏஏ கொடுக்கும். இதில் ஜஸ்ட் எடிட் மட்டும் பண்ணி கொடுங்க. வெப்சைட்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் வேணால் தாராளமாக இருக்குது. ஆட் எலிமெண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் ஏதாவது இதுக்கு மேலே கேட்டாங்கன்னா ஜஸ்ட் ட்ராக் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக எங்கே வேணாலும் இதை நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மெத்தட் தான் இது. இங்கே பாருங்கள், மூவ் பண்ணிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ணி வச்சிங்கன்னா கூட இந்த இடத்துல ஆட் யுவர் டெக்ஸ்ட், நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மாற்றிக்கலாம். இந்த கிளிக் பண்ணி கலர் மாற்ற நினச்சாலும் இங்கே பாருங்கள் கலர் நான் மாற்றிக்கிறேன், ஈஸியாக மாற்றிக்கலாம். இது போல்டு பண்ணணுமா, போல்டு சென்டர் பண்ணணுமா, சென்டர் லிஸ்ட் ஃபார்மேட் வேணுமா, லிஸ்ட் ஃபார்மேட்டு ஈஸியாக நீங்கள் A to Z இங்கேயே பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் சென்டர் அலைன்மெண்ட். ஓகே, இது H3, H2, H4 பேரகிராஃப் எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இது வேண்டாம் நினச்சிங்கனாலும் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை ஒருவேளை உங்களுக்கு டூப்ளிகேட் வேணும் நினச்சாலும் தாராளமாக அதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ரெடி பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. பட் ஏஐ டூல் மூலமா லெஸ்ன் 2 மினிட்ஸில் உங்களாலையும் பண்ண முடியும். இதில் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் கிளிக் பண்ணி எடிட் மட்டும் பண்ணுங்கள் போதும். எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு பேஜாக, இது ஃபஸ்ட்டு பேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சர்வீசஸ்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு இமேஜஸ் சேம் நான் முன்ன சொன்ன மாதிரி இமேஜஸ் எடிட் பண்ணுங்கள், ஃபோன் நம்பர் கார்டு டீட்டெயில்ஸ் மட்டும் மாற்றுங்க, முடிஞ்சிருச்சு. அடுத்தது அபவுட் டெஸ்ட் வரீங்க, இங்கே அவங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறீங்க, மாற்றுறீங்க. அடுத்து காண்டாக்ட் டெஸ்ட் எதுவுமே இல்லை, இது டிஃபால்ட் டெம்ப்ளேட். முடிச்சதுக்கப்புறமேட்டு இங்கே பாருங்கள் கோ லைவ் அப்படிங்கிறது கொடுக்குறது முன்னாடி நீங்கள் ப்ரிவியூங்கிறது போய் பாருங்கள். ப்ரிவியூ கிளிக் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஓகேனா, இங்கே பாருங்கள் இதான் ப்ரிவியூ, இல்லை ஹோம். ஓகே, இதில் நீங்கள் மொபைல் வெர்ஷன் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நாம் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா மொபைல் வெர்ஷனுக்காக தனியாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் இது எல்லாம் மொபைல் வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, கிளியராக இருக்குது. ஓகே, ஃபிட்னஸ்க்கு மட்டும் கிடையாது, எந்த ஃபீல்டு வேணால் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஓகே, அடுத்து இது போட்டு இப்போ கோ லைவ் கொடுத்துருவோம் அப்படின்னா இப்போ இது கேட்கும். இப்போ இந்த டைமில் தான் நம்மளுடைய கிளைண்ட்டோட டொமைன் மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். இங்கே பாருங்கள் இப்போதைக்கு இது வந்துட்டு
வியூ சைட்டுக்கு நீங்கள் கிளைண்ட் காமிக்கிறாங்கன்னா ப்ரிவியூவோட டொமைன் தான் இது, டெம்பரரி டொமைன். இதை நீங்கள் என்ன பண்ணோன்னா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வியூ சைட்டு கொண்டு போயிடும். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் கிளைண்ட் காமிக்கிறீங்க. இங்கே பாருங்கள் சார், இன்னும் உங்களுடைய கம்பெனி பேரை இதில் ஆட் பண்ணல. ஆட் பண்ணிட்டுனா உங்களுடைய வெப்சைட் இமீடியட்டாக கூகுளுக்கு போயிடும், கூகுள் மை பிஸ்னஸ்லேயும் நான் ஆட் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்ட்டு இந்த சைட்டை நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம டொமைனை வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள் அப்டேட் வெப்சைட்னு இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் வந்து இதில் கோ லைவ்னு கொடுக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கனெக்ட் டொமைன் சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல கனெக்ட் டொமைன்றதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டு இப்போ இவர் வந்து யார், இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜிம் நியர்மின்னு இருக்கு இல்லையா. ஸோ இவரோட பேர் என்னது? ஆ, பேஸ் ஃபிட் கிளப் கோயம்புத்தூர் இருக்கா. ஸோ இதே ஆங்கிளில் டொமைன் அவைலபிள் இருக்கா நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே போட்டுட்டு டாட் காம் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் அவருக்கு இருக்கா இல்லையான்னு மட்டும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி போட்டால் அவைலபிள் இருக்கா. இங்கே பாருங்கள் அவைலபிள் இருக்குது, பேஸ் ஃபிட் கிளப் கோயம்புத்தூர் டாட் காம். ஸோ இந்த மாதிரி அந்த கிளைண்டோட நேம் போட்டு இங்கே பாருங்கள் டாட் காம் அவைலபிள் இருக்குது. வேணும்னா டாட் இன் போட்டு தான் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ டாட் காம் போட்டால் எவ்வளோ வருது? 499 ரூபா. இதே வந்து டாட் இன் போட்டிங்கன்னு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம், 199 ரூபா தான் வருது. சரியா? ஒருவேளை நீங்கள் உங்களுடைய ஹோஸ்டிங்கஸ் பர்ச்சேஸ் பண்ணி அதில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டாட் இன் போட்டு கொடுங்க, 199 ரூபாவில் வேலை முடிஞ்சு போயிடும். ஓகேவா? ஒருவேளை நீங்கள் ஃப்ரீயாக டொமைன் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, நம்ம ஹோஸ்டிங்கிலே தராங்க, அதையும் வேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டாட் காம் போட்டு கொடுங்க. பட் இந்தியன் பீப்பிள் தான் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் டாட் இன்னே போட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதுங்க. பாருங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா பே பண்ண சொல்லி கேட்பாங்க. இந்த டொமைன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சைட்டில் கனெக்ட் ஆகிடும். வெரி சிம்பிள். நீங்கள் கனெக்ட் பண்ண அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கூகுள் சர்ச் கன்சோலில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக இது வந்து உங்களுடையது கூகுளில் போய் சேர்ந்துடும். இதுக்கப்புறமேட்டு உங்களுடைய வெப்சைட்டு வந்து நீங்கள் உங்களுடைய கிளைண்ட்டை சப்மிட் பண்ணலாம் சார். இதுதான் உங்களுடைய நேம், பேஸ் ஃபிட் கிளப் கோயம்புத்தூர் டாட் இன். ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக இதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய கஸ்டமர் யார் கேட்டாலும் இந்த டொமைன் ஷேர் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிடலாம். இவங்களுடைய இதை வந்து நாளைக்கு நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக உங்களுடைய ஹோஸ்டிங்கில் உள்ளே வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடிட் பண்ண நினச்சிங்கன்னா வெரி சிம்பிள். நீங்கள் உங்களுடைய ஹோஸ்டிங்கர்ஸ் லாகின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண வெப்சைட்டில் நிறைய இங்கேயே விசிபிள் ஆகும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ அவங்களோட வெப்சைட் நீங்கள் மாடிஃபை பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஹோஸ்டிங்கர் லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் வெப்சைட்டுங்கிற இந்த ஆப்ஷனில் நீங்கள் லாஸ்ட்டாக கிரியேட் பண்ணது இங்கே இருக்கும். ஸோ இதில் கனெக்ட் பண்ணி அவங்களோட டொமைனை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எடிட் வெப்சைட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு இப்போ நான் எப்படிலாம் எடிட் சொல்லி கொடுத்துரும் சேம் வே நீங்கள் எடிட் பண்ணி எப்போ வேணாலும் அப்டேட் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து உங்களுடைய ஒரு ஹோஸ்டிங்கரில் நீங்கள் 100 வெப்சைட்ஸ் வரைக்கும் நீங்கள் கிரியேட் பண்ணி தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். ஒருவேளை அவங்களுடைய ஹோஸ்டிங்கர்ஸ்னால் நீங்கள் அவங்களுடைய ஹோஸ்டிங்கர்ஸோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்கி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி எடிட் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ்டிங்கர்ஸ்க்கு 100 வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு நாம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது என்னமோ கிட்டத்தட்ட 4500 ரூபீஸ் தான். பட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிளைண்ட், நான் இப்போ காமிச்சிலையா டென்டிஸ்ட் நியர் கோயம்புத்தூர், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களால் ஒரு 8000 ரூபீஸாவது சார்ஜ் பண்ண முடியும். அதுவும் நீங்கள் 2 மினிட்ஸில் கிரியேட் பண்ணுற இந்த வெப்சைட்டு, அதில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 1 ஹவர் எடுப்பீங்க இல்லை 2 ஹவர்ஸ் எடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணுறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2000. ஸோ உங்களுடைய 100 வெப்சைட்டுக்கே 4000 தான் அப்படின்னா நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு 8000 போட்டிங்கன்னா கூட ப்ராபப்ளி உங்களுடைய ஒர்க் எல்லாம் போனதுக்கப்புறமேட்டு ஒரு 4000 உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மந்த்லி நீங்கள் வந்து ஒரு 5 வெப்சைட் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு 5 கிளைண்ட்டை பிடிச்சிட்டிங்கன்னா கூட போதும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 20,000 ஈஸியாக ப்ராஃபிட் மட்டும் வரும். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் அந்த வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுத்து அவங்களே வந்து மற்ற இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அது மூலிமா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான இடத்துல கிடைக்கும். இப்படி தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை நம்ம மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஈஸியாக வந்து ரன் பண்ணிட்டு கொண்டு போகலாம். அண்ட் ஒன்ஸ் எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த லெவல் கொண்டு போகலாம். ப்ளஸ் அவங்களுக்கு சோசியல் மீடியாவில் ஒர்க் பண்ணி கொடுக்குறது எப்படி அப்படிங்கிறது, யூடியூப் ஒர்க் பண்ணுறது எப்படி, இல்லை வீடியோ போட்டு கொடுக்குறது எப்படி அப்படிங்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணலாம். அண்ட் இந்த வெப்சைட்டை வந்து ரன் பண்ணுறதுக்கு மந்த்லி வேணும்னா நீங்கள் அவங்கள்ட்ட வந்து சர்வீசஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம் சார். சர்வீஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு லைக் இப்போ நீங்கள் 500 ரூபீஸ் கொடுத்தீங்கன்னா எவ்ரி மந்த் நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் இதே வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லி தனியாக மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நீங்கள் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்னு சொல்லி தனியாக வாங்கிட்டுருக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய டேலண்ட்டு உங்களுடைய ஸ்கில்லை பொறுத்திருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஆன்லைனில் நீங்கள் மணி ஏதாவது ஏர்ன் பண்ண நினச்சிங்கன்னா எதுவுமே வந்துட்டு சிம்பிளாக பட்டனை கிளிக் பண்ணால் வருது இல்லை வீடியோ பார்த்தா வருது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸ்கில்லை டெவலப் பண்ணால் மட்டும்தான் வரும். உங்கள் ஸ்கில் எந்த அளவுக்கு மற்றவங்களை விட யூனிக்காக இருக்கோ அதிகமாக இருக்கோ உங்களால் அந்தளவுக்கு ஒரு ஏர்னிங்ஸை பார்க்க முடியும். ஸோ அதனால் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு பாருங்கள். இந்த ஏஐ டூல் எல்லாமே வந்து உங்களோட ஸ்கில்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மற்றவங்க எல்லாரும் விட யூனிக்காக தெரியுங்க, நல்ல ஒரு ஏர்னிங்ஸும் ஆன்லைனில் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் மறக்காமல் லைக் பண்ணி கீழே என்ன பிடிச்சிருக்கீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதேமாதிரி ஒரு பெஸ்ட் வீடியோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.